அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெல்விலகன். இதே நமது சிறப்பு விருந்தினர் கரு பிரபாகரன் அவர்கள், முன்னாள் நாம் தமிழர் கட்சி. நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், வரவேற்கலாம். வணக்கம். 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 நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறீங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வந்து கட்சியிலிருந்து வெளியே வரக்கூடியவர் வந்து அடுக்கிறார், அதுலயே அப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்த ஒரு நபர் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னதும் அதிக அளவு ஊடகங்கள்ல வந்து ஒளிபரப்பு, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களையும் பார்த்தேன். புதிய தலைமுறையில இருந்து நியூஸ் இருந்து எல்லா தொலைக்காட்சிகளும் அதை கவர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியின் தலைமை வினையாட்சியது, எதிர்வினையாட்சியது உங்களுடைய விமர்சனத்துக்கு பிறகுதான் அப்படின்னும் பாக்குறேன். இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சுமந்துட்டு எப்படி இவ்வளவு நாள் கட்சியில இருந்தீங்க? முதல் நன்றி வந்து பத்திரிகையாளருக்கும் இந்த ஊடகத்துறை உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிருந்தேன். ஒரு எலி மகன் குரலை வந்து இந்த உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கேங்கண்ணே. என்னோட வழி, இந்த 14 வருட வாழ்க்கை, இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இந்த ஊடகம் வந்து எனக்கு துணையாக நின்று என்னுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை, அது சரி தவறு தாண்டி, நான் சொன்ன கருத்துக்களை இந்த உலகெங்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு இந்த ஊடகத்துறைக்கும் காட்சி ஊடகத்துறைக்கும் அனைத்து செய்தியாளர்களுக்கும் முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2 நாள் மிகப்பெரிய மன வருத்தனை. நான் 14 வருஷத்துல ஒரு நாள் கூட கட்சியை பத்தி சிந்திக்காத ஒரு நேரம் கூட கிடையாது. என்ன ஒரு கனவு, தேசம் உருவாக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் பின்னாடி நின்று அசிமான அண்ணன் பின்னாடி, அது ரொம்ப இடைவிட போச்சு. மனைவி எல்லாம் ஊர் கமிச்சு விட்டு அழறது கேட்க முடியாம வெளியூர் போக சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய மன துயர முடியாது ஒரு ஒரு இறப்புன்னா கூட ஏத்துக்கலாம். கூட பிறந்த இறந்தா கூட அந்த அழுகியோட ரொம்ப மோசமா இருக்கு. ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு இடம் போய் நிக்கிற இடமும், ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நினைவுகள் வந்துட்டே இருக்குது. யார் முகத்து முன்னாடி முடிக்க முடியல, செய்ய முடியல, இதெல்லாம் தாண்டி பெரிய மன குமுறல்னு 2 நாளா பேச முடியல. எவ்வளவு ஊரெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா என் சொந்த கட்சி நான் இருந்தேன், அது வெளியேறி என் கருத்து வேறுபாடு வெளியேறிட்டேன். அந்த வெளியேறிட்ட அவ்வளவுதான். அதுக்கு மிச்சம் நம்ம கூப்பிட்டு ஒரு ஊடகத்தை கொடுத்து நம்ம சார்ந்த கட்சியில நம்ம முன்ன தம்பிங்க அண்ணந்தங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம கல்லெறிகிறாங்க. சொந்த ரத்தத்தை வச்சு, சீமான் சொல்ற மாதிரி தான், சொந்த ரத்தத்தை வச்சு சொந்த பேரை கல்லெறிகிற மாதிரி தாக்குற மாதிரி என்னோட ரத்தத்தை வச்சு என்னை கல்லெறிகிறாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியல. சரி வேண்டாம் அப்படின்னு தான் அந்த 2 நாட்கள் நான் எந்த ஒரு ஊடகத்துக்கும் கொடுக்கல. இப்பயும் வந்திருக்க காரணம் என் மேல இருக்கிற இந்த குற்றச்சாட்டு, 5 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கண்ணே. சரி பரவாயில்ல, நல்ல ஒரு பரிசு, பயங்கரமான ஒரு பரிசு, எதிர்பார்க்க முடியாத பரிசு. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெருந்தலைவன், ஒரு பிரபான்ற ஒரு எளிய மகனை இவ்வளவு பெரிய பாராட்டி சீராட்டி ஒரு 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால கட்சி விட்டு தூக்கி வச்சு பண்ணி சொன்னாங்க. அது ரொம்ப பெருமையா இருந்துச்சுன்னா அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கண்ணா. சொல்லுங்க. சீமான் நிதிவனை ஆற்றிருக்கிறார், பேசியிருக்கிறார் ஒரு பக்கம். ஆனா இன்னொன்னு சொல்றாரு இல்லையா, வந்து காய்ந்த இலைகள் உதிர்ந்து போவது நல்லது, அப்பதான் புதிய இலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சைட்ல இருக்கிற கிளையெல்லாம் வெட்டி விட்டாதான் மரம் நேரா வளரும். நீங்கெல்லாம் வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடியவர்கள், அடைப்பு, சாக்கடை அடைப்பு, அப்படியான விமர்சனங்கள்லாம் நிறைய வருது. நீங்கெல்லாம் வெளியே நீங்களாம் நீக்கப்பட்டவர்கள், உங்க அறிவிக்கல, ஒரு நோட்டீஸ் போட்டு உங்களை அறிவிக்கலையே தவிர நீங்களாம் நீக்கப்பட்டவர்கள். அவங்க போய் வெளியே போயிட்டு பேசினாங்கன்னா பேசலன்னாலும் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது நீக்கப்பட்டவர்கள்ன்றது சொல்றதுன்னு ஒதுக்கப்பட்டவர்கள் இது மாதிரி சொல்லணும். ஒதுக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்ட நாங்கள் இன்னைக்கு நீக்கிட்டாங்க. எங்களை மனதளவில் இன்னைக்கு பல வருடங்கள் ஆகுது. அது இந்த இடத்துல வந்து ஒரு எனக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யறதுக்கு ஒரு ஆட்கள் சரியாக வேணும் இல்லை, அவங்களை செலவு பண்ணுறதுக்கு செய்யறதுக்கோ இல்லை கட்சிக்கு, அதுக்கு ஒரு ஆட்கள் தேடி இருந்தாங்க அவங்க. அது அதுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு பல இது ஒரு இன்னைக்கு நேற்று நடந்த விஷயம் இல்லை, இது ஒரு வருடம் 2 வருடமாகவே இது நடந்திருக்கிற தொடர்ந்துச்சான விஷயம் தான். கல்யாணம் ராஜீவ்காந்தி என்ன போன பண்ணி இது நடக்குது. அதுக்கு இடைவிடாமல் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு இதில் சொல்லுவாங்களே ஒரு ஈகோ காரணமாகன்ற மாதிரி நாங்களும் இந்த கட்சி எப்படி வளர்த்துருந்தோம், செஞ்சிடணும், எதுவும் பண்ணிருந்தோம், அது என்ன வந்தாலும் உடச்சு செஞ்சிடணும்ட்டு நாங்களும் கொஞ்ச நாள நாங்களும் பயணிச்சோன்னு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துருக்குது. ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரன் போகும்போதுலேருந்து தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க யாரையுமே தலைமையாக ஒவ்வொரு மாவட்டத்திலையோ ஒரு மாநில பொறுப்பாளரும் தலைமையை வச்சுக்கணுன்றது என்றைக்குமே அவங்க முடிவு செய்யலாம். இருந்தது கடைசி கொசுறு நான் இருந்தேன், எனக்கு அப்புறம் கொசுறு மண்டல செயலாளர் கொசுறு நான் இருக்க ஒன்று இருக்கிற கொசுறுகளாக ஒவ்வொரு நாளாக வெளியேறாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வெளியேற்றிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே திட்டமிட்டு நடந்த சதிதான், எங்க மேல திட்டமிட்டு நடந்த சதிதான். இது திட்டமிட்டு வச்சிருந்தாங்க, அது உங்களுக்கு நேரம் கிடைச்சிச்சு. இது இந்த நேரம் அவளுக்கு சில விமர்சனங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன். கட்சியுடைய செயற்குழு கூடி அண்ணன் காருக்கு முன்னாடி எப்படி போகணும் வரணும் அப்படிங்கறத பேசினாங்க. அண்ணன் சாப்பிடும் போது யாரும் இருக்கக்கூடாது,
இதை கட்சியின் செயற்குழு கூட முடிவு செஞ்சாங்கன்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு கட்சியின் செயற்குழு இதைத்தான் பேசினாங்களா அப்படின்றது உண்மைதானா? அது உண்மைதான். எனக்கு எல்லா செயற்குழு பொதுக்குழு எவ்வளவு பெரிய கஷ்டம் தான் போயிருவேன். இந்த முறை நான் அது செயற்குழுக்கு போல, எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு செயற்குழு போய் ஏன்னா எப்ப போனாலும் இங்கிருந்து ஒரு 2,000-3,000 செலவு பண்ணி இங்கிருந்து செஞ்சுன்னு போயிட்டு வேகமா ஓடுவோம். ஓடி போய் திரும்ப அண்ணனே பேசுவார், அவரே எழுச்சி உரையாற்றுவார். அங்க போனாலும் அங்கேயும் மண் மக்கள் பத்தி பேசுவார், செய்வாரு. பொதுக்கூட்டம் என்ன பேசுறோம் அதான் செயற்குழு பேச போறாங்க. அங்க பெரிய மாற்றம் இல்லை, செயற்குழுலாம் ஒண்ணும் இல்லை. அங்கேயும் பேசுவாங்க, ரத்தம் புடைக்கும், ரத்தம் எங்களை வெடிக்கும், வார்த்தைகள் எல்லாம் பேசி செஞ்சு அதை அங்கே பேசுவாருன்னு. செயற்குழு பேசுற விஷயம் வந்து அப்படிதான், நீங்க நாங்க வரும்போது உள்ள அறையில சாப்பிடும்போது நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது, இது யார் யார் சாப்பிட்றாங்கன்னு வெளியே சொல்றாங்க, கார் முன்னாடி வரக்கூடாது, ஓடக்கூடாது, நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. இதுதான் பேசியிருந்தாங்க. பெரிய அளவு கட்டமைப்பு பத்தி எல்லாம் பேசல, எல்லாம் தொகுதி வந்து 5 பிரிக்கணும், 6 பிரிக்கணும், பிச்சு பிச்சு குரங்கு கையில பூ மலை கொடுத்தா பிச்சு போடணும் அப்படின்லாம் சொல்லி ரத்தத்துக்குள்ள அடிச்சுட்டு சாகணும். இவங்க பாட்டுக்கு எவனும் கட்சியில முன்னிலை வரக்கூடாது. இவங்க போடுற திட்டம் அவனு 15 ஆண்டு 20 ஆண்டுனா கூட இவங்க போடுற திட்டம் செயல்படுத்த முடியாது. அதனால இவங்க ஏதோ ஒன்று சொல்லி, யாரும் இப்போ அவங்களோட எண்ணம் யாருமே அந்த பொறுப்புல இந்த 2026 முடிக்க அவங்க அவங்க சொல்ற செயல் திட்டத்தை அவங்க நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அவங்க அவங்க அந்த திட்டத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க. நீங்க செயலே படுத்த முடியாது அவங்க சொல்ற திட்டம்லாம், அது மாதிரி திட்டத்தை அவங்க ஒதுக்குறாங்கண்ணா அவங்க எங்க மேல. அது இது மாதிரி தான் சொல்லிட்டு இந்த நிகழ்வுல செயற்குழு அது செயற்குழு ஒன்று சொன்னாங்க. எனக்கு பெரிய வருத்தமே என்னன்னா, திடீர்னு ஒரு வருத்தம் சொல்லியிருக்காங்க, திடீர்னு அது மெதுவா மாநில பொதுச் செயலாளர் அவர் பாரதி செல்வன் அவர்களை வரவேற்கிறோம், பொதுச்செயலாளர்கள் இப்போ இன்னொன்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறீங்க. 18 வயசுல உள்ள வந்தோம், 36 வயசு ஆச்சு, வாழ்க்கையே போச்சு, இளமை காலம் போச்சு, சம்பாத்தியம் போச்சு அப்படின்னு உங்களை மட்டும் நீங்க சொல்ல, உங்களை போல பலருடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றீங்க. வெளியே வரக்கூடிய பலரும் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சியில அவங்க சொல்றாங்க தமிழ் குடிகளுக்கான கட்சின்றாங்க, தமிழ் குடிகளின் விடுதலைக்கான கட்சின்னு சொன்னாங்க, தமிழ் குடிகளைதான் கட்சியில பெரும்பாலும் சேர்த்தாங்க. தமிழ் குடிகள் இப்படி வாழ்விழந்து பொருளாதாரத்தை இழந்து வேலைகளை இழந்து தெருவில் வந்து நிக்கிற மாதிரியான வேலையை சீமான் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. நீங்க ஏற்கனவே அவர் நீலகிரி மாவட்டத்தில் கூட ஏற்கனவே ஒரு பொறுப்பாளர் வந்து குழந்தைகளோட இறந்திருப்பாரு, நீங்க கேள்விப்பட்டிருக்கோங்க. அவரெல்லாம் அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கும், அங்கங்க வந்து வறுமை காரணமாக இறக்கிறது, கடன் சூழல் தாங்க முடியாமல் இறக்கிறது, அவனால் வேலைக்கு போக முடியாது. இந்த கொள்கையை ஏற்றுட்டு தமிழ் தேசிய அரசோட வேலைக்கு போக முடியாது. ஏதோ ஒரு அந்த அரசியல் உருவாக்கணும் செய்யணும் மேல ஒரு ஈர்ப்பு, அது கடைசி நேரத்தில் இது மாதிரி சம்பவங்கள்லாம் ஏற்பட்டு நிறைய பேர் பொருளாதார உதவி இழந்து, பொருள் உதவி இழந்து, குடும்பத்தை இழந்து நிறைய பேருக்கு. அண்ணன் கல்யாண சுந்தரங்க இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல, ரொம்ப நாள் வச்சு பேசி அவர் கூட. அவரெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறதாவே அவர் மனைவி விட்டு போய் வெளிநாட்டில் இருந்தாங்க, ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாங்க. இல்லை அது டைவர்ஸ் ஆச்சா இல்லை இருக்காங்க கூட தெரியாது, வெளியே போய் அண்ணன் சொல்லலை. ஆனால் அது மாதிரி சூழ்நிலாம் இருக்குது. அது மாதிரிலாம் இப்போ மனைவிகள்லாம் நிறைய பேர் விட்டு கூட ஓடி போயிருக்காங்க, இந்த கட்சியிலேருந்து வரமாட்டேன்னு சொல்லலாம் நிறைய பேர் மனைவி குடும்பத்தெல்லாம் விட்டு குழந்தைங்களாம் விட்டு கரெக்டாக கூட போயிருக்காங்க. நிறைய மாதிரி சம்பளம் ஒன்று ஈழத்துல வந்து எப்படி லட்சக்கணக்கான போராளிகளோ பொதுமக்களும் இறந்தாங்களோ, அது அவங்க இறந்துட்டாங்க அவ்வளவுதான், இங்க இறக்காம இருக்கும் அவ்வளவுதான். அதோட அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க ஒரேடியா இறந்துட்டாங்க, தன் இனத்துக்காகவும் மண்ணுக்காக இறந்துட்டாங்க. நாங்க இறக்கல அவ்வளவுதான், சாகலன்னு ஒண்ணும் அதோட சாகாத தின தினம் செத்துட்டு இருக்காங்க. இந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் செத்துட்டு இருக்காங்க. நான் எனக்கு இந்த பேட்டி கொடுத்தா, ஏற்கனவே இந்த பேட்டி கொடுத்தா இவங்க அடுத்தது என் மேல என்ன புகார் வைப்பாங்க, விமர்சனம் வைப்பாங்க எல்லாம் தெரியாமலாம் நான் அந்த பேட்டி வரல. ஏன்னா 14 வருஷம் இருக்கு, இவங்க எந்த ஆயத்தை எடுப்பாங்க எனக்கு தெரியாமலாம் அந்த பேட்டி நான் கொடுக்கலன்னு கொடுத்தது கொடுக்காமலாம் இல்லை, இவங்க எந்த ஆயத்தை எடுப்போம் தெரியும். ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம், நான் ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்ற விஷயம், ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற 10 பேர் கேட்டு அந்த தம்பியை தயவு செஞ்சு கட்சி விட்டு வந்தாங்கன்னா, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன வந்து பாராட்டுவாங்க, என் குடும்பத்துக்கு அந்த சாபம் வந்து சேராது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வாழ்க்கை காப்பாத்திட்டு கண்டிப்பா இன்னைக்கு இல்லை அவன் என்னைக்கு ஒரு இன்னைக்கு கூட இப்ப எனக்கு 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 என்ன தாண்டி இப்ப என்னோட கூட இருந்த தம்பிங்களை வச்சு கூட பொறுப்பாளர் இந்த பொறுப்பு ஒன்று தரம் செய்யறேன் கூட பேசிட்டு கூட அவங்க பொறுப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தெரியும். இப்ப நான் போட்ட காணொலிக்கல எத்தனை கமாண்ட்ஸ், எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள், அவ்வளவுலாம் எவ்வளவு சொன்னாங்க. அவங்களுக்கும் நீ எவன் கமாண்ட்ஸ் போட்டு நிறுத்துறானோ அதே கமாண்ட் நானும் ஒரு நாள் போட்டவன் தான் வெளியே போனவங்களுக்கு. அவங்க இந்த இடத்துல எது போடுறான் அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் பின்னாடி புரியும். நான் இப்ப வெளியே வந்துட்டேன், உன்னை 5 வருஷம் கழிச்சு உன்னை அவங்க வரும்போது உன்னு தெரியும். அன்னைக்கு அவங்களுக்கு புரியணும், அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் துன்பங்கள்லாம் அவங்களுக்கு புரியும். உன்னை நிறைய பேர் தெரியும். இப்ப நிறைய பேர் நாம் தமிழ்ச்சி இருந்து என்ன எனக்கு எதிரான காணொலி எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க மனதளவுல அவங்க சத்தியம் மட்டும் சொல்லட்டும், அவங்க தாயின் மீது சத்தியமா
நான் சொன்னது உண்மையா இல்லைன்றது அவங்க மனசாட்சிக்கு தெரியணும். இது உண்மை, இது எல்லாரும் மனசாட்சி தெரியும். மாவட்ட பொறுப்பாளர் இருந்து அத்தனை மாநில பொறுப்பாளர் தெரியும். இன்னொரு குற்றச்சாரி சொல்லியிருக்கிறீங்க, சீமான் வந்து அவர் வீட்டில் 15 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. 2.5 லட்சம் ரூபா வாடகை கொடுத்து இருக்கிறாரு, 5 கார் வச்சிருக்கிறாங்க, சுகபோகமா இருக்கிறாங்க. நாங்கள் இங்கிருந்து திறன்நிதி திரட்டி திரட்டி கொடுக்குறோம், அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பது போல அவங்களுடைய விமர்சனம் இருந்தது. ஆனால் அதுக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒன்றும் சாதாரண குடும்பமா, சபாநாயகருடைய மகள் அவங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, அந்த வருமானத்திலிருந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, கார் வாங்குறாங்க, என்னவோ வாழ்ந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, வாழ்ந்துட்டு போகிறாங்க. கட்சியிலேருந்து 1 பைசா அண்ணன் வாங்க மாட்டாரு, வாங்கி செலவு செய்ய மாட்டாரு அப்படிலாம் சாட்டை திரைப்படங்கள் பேசியிருக்கிறாரு. சிறப்பு நல்ல விஷயம். இது கொஞ்சம் நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி விஷயம் சொல்லியிருந்தா அந்த செலவெல்லாம் எங்க கட்சி செலவு ஆயிரு கடகாரன் ஆயிருக்க மாட்டேன்ல, கடகாரன் ஆயிருக்க மாட்டேங்கண்ணே. நீங்க அந்த அவர் வீட்டுல செலவு பண்றாங்கல்ல, தம்பி இதப்பா உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா இந்த ஒரு நிகழ்வு நீங்க செஞ்சுட்டு ஒரு 10 லட்சம் ஆச்சு, அண்ணனாலும் முடிச்சது எளிய பிள்ளை நானும் இந்த 1 லட்சம் உனக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிற மாதிரி. இது மாதிரி மாமியார் வீட்டு காசு நம்ம கட்சி காசு தானே, எங்க காசு உன் குடும்பம் தான், நாங்க உங்களுக்காக தானே உழைக்கிறோம், உங்களதான் முதல்வர் ஆக துடிக்கிறோம், இறந்து போத்தாது, நீங்க தான் மாவீர வெற்றி அடைந்தான போராடுறோம். என்னைக்குன்னா இது மாதிரி காசு இருக்கு தம்பின்னு எனக்கு ஒரு 10,000, 50,000, 1 லட்சம் நீங்க இந்த மாவட்ட வாரியம் எனக்குல்ல தமிழ்நாடு முடிச்சு யாரும் ஒருத்தருக்கு கொடுத்துருந்தா ரொம்ப பெருமையா இருந்திருக்கலாம். திடீர்னு இப்போ இப்படி புதுசா வந்து இது மாதிரி சொல்றீங்க தெரியல, காசு இல்லடா பிச்சை எடுக்கிறேன்டா துளி திட்டம். நாம் சொன்ன வெப்சைட்ல போய் பாருங்க, காசியில பிச்சை எடுக்கிறோம், அலுவலக வாடகை கொடுக்க முடியல, வேலை செய்யறோம் கொடுக்க முடியல, ஒரு இடத்துல போகும்போது எரிபொருள் போட முடியல செய்ய முடியல. அப்ப உங்களுடைய சொத்து உங்களுக்கு மட்டும் அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, அப்ப நாங்க சம்பாதிச்ச சொத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இருக்க கூடாது இல்லனே. நீங்க இப்படி எல்லாம் கட்சியில வர நிதியை திரட்டிதான் நீங்க கட்சி வழக்கு நீங்க சொல்லியிருந்தீங்களா, நாங்க நிதி மட்டும் வர நிதியை மட்டும் நாங்க சம்பாதிச்சு செஞ்சு செலவு செஞ்சு போயிருப்போம்ல, நாங்க அது மாதிரி போட்டிருந்தேன் பாருங்க, என் வீடு எல்லாம் 5 கோடி ரூபாயில நான் ஏமாற்றுறேன், அந்த பெரிய ராஜ அரண்மனை வீடு எல்லாம் போட்டிருந்தேன் பாருங்க, பாத்துட்டு போகணும்ல, அது மாதிரி நாங்க சம்பாதிச்சிருப்போம்ல, நாங்க போட்டு நாங்களும் உங்க மாதிரி வீடு கட்டிருப்போம், எங்களுக்கு தவறு தெரியாம போச்சு எங்களுக்கு. உண்மையான விஷயம் நீங்க அது மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தீங்களா, தம்பி என்னோட சொத்தெல்லாம் தனியா இருக்கு பண்ணு இருக்குது, நீ கட்சியில் வர நிதியை மட்டும் வச்சு செலவு பண்ணுமானா கண்டிப்பா பண்ணிருப்போம், புதுசா சொல்றாங்க. இனிமேல் வரவர்களுக்கு தயவு கூர்ந்து வர நிதியை மட்டும் வச்சு வேலை செஞ்சா சிறப்பா இருக்குண்ணா. இன்னொரு குற்றச்சாட்டு, பாக்யராஜன் பேர்ல வந்து தலைமை அலுவலகத்துடைய சொத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க, இதுக்காக நாங்கள் நிதி திரட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம், ரொம்ப காலம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், 2019 பணம் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனா திடீர்னு பார்த்தா பாக்யராஜன் பேர்ல இருக்குது. இப்போ நாங்கள் கொடுத்த பணம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கட்சிக்காரங்க கேட்குறாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருமே பணம் தரல, பாக்யராஜனை அவர் வீட்டை வந்து வாடகைக்கு வீட்டை வந்து அடமானம் வச்சு அந்த அதுலேருந்து 1.5 கோடி ரூபா வாங்கி கொடுத்து கட்சி பணத்துலேருந்து ஒரு 70 லட்சம் ரூபா கொடுத்து அப்படி தான் அந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம், நீங்கள் யாராவது தாராளபுரம் இருந்தீங்கன்னா கொடுங்க காசை கொடுங்க, 1.5 கோடி ரூபா கொடுத்து கட்சிக்கு எழுதி கொடுங்க, உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லவே இல்லையா அண்ணன் அவர், அது அவருடைய சொத்து, அவர் கொடுக்குற வரைக்கும் அது அவர் பேர்ல இருக்கும், இதுல என்ன தவறு இருக்குதுன்னு கேக்குறாங்க. சரிண்ணா பரவாயில்ல, பொதுக்குழு செயற்குழு நடக்குது தானே தமிழ்நாட்டுல, நடக்குது தானே, நீங்க நடத்துற ஒரு முறை நடத்துறீங்க, பல மாநாடு நடத்துறீங்க, நிகழ்ச்சி நடத்துறீங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு தானே இருக்கீங்க, அந்த நிகழ்வுல இந்த வார்த்தை நீங்க சொல்லிருக்கலாம் இல்லன்னு, இது மாதிரி நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சு, நீங்க வந்து தம்பி பாக்யராஜ் வந்து இது மாதிரி பணத்தை கொடுத்தா அவனுக்கு வந்து பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம், இந்த பணத்தை கொடுத்தாலும் இந்த அலுவலகம் வந்து அவர் பேர் எழுதிட்டாங்க அப்படின்னு நீங்க அந்த இடத்துல சொல்லிருக்கலாம்ல, கடைசி செயற்குழு கூட நடந்துச்சு அப்ப கூட சொல்லிருக்கலாம் இல்லன்னு, ஏன் சொல்லவே இல்லை நீங்க இவனால சொல்லியிருந்தா அந்த முடிச்சிடத்துக்கு அடியா இருக்கு அதில் அவன் சொல்லியிருக்கணும், அவன் சொல்லல இல்லை இவனால சொல்லி புதுசா சொல்றாங்க, அது வந்து அவங்க தான் பார்க்கணும்னு நேரம் இதுவரையும் சொல்லலைல்ல, ஆயிரக்கணக்கான பேர் கூட்டி தான் ஒவ்வொரு பொதுக்குழு நடத்துறாங்க செயற்குழு நடத்துறாங்க, அங்கே வெளிப்படையே சொல்லியிருக்கலாம்ல, நாங்களும் பாராட்டிருப்போம், மனதளவு பாராட்டியிருப்போம், அதெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டோம், அடுத்தவங்க பணம் நாங்களும் வந்து ஆசைப்பட்டு கட்சிக்கு எழுதுனாலும் நாங்களும் வந்து வற்புறுத்தி கழுத்து பிடிச்சலாம் கேட்க மாட்டோம்ல, அது செயற்குழுல ஒரு விஷயம் சொல்றாருன்னு அவரு, அவர் பாக்யராஜன் மேல எனக்கு எந்த ஒரு குறிப்பெல்லாம் இல்லை, யாரும் அவர் கட்சி வேலை செய்யறாரு, அவர் வளர்ச்சி அவர் செஞ்சுட்டு போறாரு, யார் என்ன பத்தி விமர்சனம்னா அதுக்கெல்லாம் நான் அதை பெருசா எடுத்துக்கிறதுல, செயற்குழுல சொல்றாருன்னா ஒரு 6 பேர் இந்த இவருங்க செந்தில்நாதனும் சேகுவராவும் இந்த பாக்யராஜன் 2 பேர் தான் வெளிநாட்டுல இருந்து பல கோடி ரூபாய் வேலை 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருந்தாங்க, இந்த கட்சிக்காக இழந்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க, அப்ப நாங்களும் இங்க தமிழ்நாடு முழுசும் ஆயிரக்கணக்கான இளைஞர் இணைந்திருக்கிறோம், சரி நீங்க வெளிநாட்டுல வந்தேன்னு எடுத்தாலும் 6 பேருன்னு கிட்டத்தட்ட 2016 முடிஞ்ச உடனே 6 பேரு சிங்கப்பூர்ல வந்து கட்சியை வளர்த்துறாங்க, கட்சி வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் நாடு கடத்தப்பட்டாங்க 6 பேர், எங்க கிருஷ்ணை மாவட்டோட கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அரியலூர் மகாலிங்கன்னு, சேலத்துல கங்கவழி பொன்னுசாமி மற்றும் 3 பேருன்னு, இவங்க 6 பேரும் நாடு கடத்தப்பட்டாங்கன்னு நாம் தமிழ் கட்சி அங்கே வளர்த்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழில் பார்த்துட்டு அங்கிருந்து யார் எந்த நாட்டுக்கு போறானே தெரியாத அளவுக்கு ஒரு நாடு கடத்தப்பட்டு ஒரு சிறையில 3 நாள் இருந்துட்டு அப்புறம் சிறையிலேருந்து மீட் வந்து அவங்க பாஸ்போர்ட்லாம் கேன்சல் பண்ணி எந்த நாட்டுக்கு போக முடியாத மாதிரி கேன்சல் பண்ணி கெட்டு கொடுத்தாங்க, அந்த 6 பேர் குடும்பத்துக்கு இவங்களால நெடுக்க முடிஞ்சு இவங்க சொல்றாங்கண்ணே, இந்த 6 பேர் அவங்க இந்த வாழ்க்கை இழந்துட்டு வந்தாங்க, இந்த 6 பேர் நீ ஒரு 1000 ரூபாய் இவங்க கொடுத்துருப்பாங்கன்னா கேளுங்க, கூப்பிட்டு பேசின கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, இவங்க பேசுறது என்னன்னா அவங்க குரல் கொடுத்து என்னப்பா வாங்க கட்சிக்காக இழந்துட்டு வந்த நீ இப்ப எந்த சூழல் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு வாரத்தை இந்த 6 பேர் யாரும் ஒருத்தர் கேட்டுருப்பாங்க கேளுங்க, யாரும் கேட்டதில்லை, இவங்க இவங்க சுத்தி இருக்கிறவங்க தான், இவங்க சுத்தி இருக்கிறவங்க இந்த கட்சி அலுவலகத்தில் வேலை செய்யறவங்க
கட்சி கம்ப்யூட்டர் வேலை செய்யறவங்க, கட்சி ஆபீஸ்ல பாத்ரூம் கழுவுறவங்க, கட்சி ஆபீஸ் யாரும் இருக்கிறாங்களோ இவங்க மட்டும் தான் இந்த கட்சிக்கான உழைப்பாளிகள். நாங்கெல்லாம் அது மாவட்டத்துக்கான உழைப்பாளி, நாங்க ஏதோ டைம் பாஸ் வந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி. இப்படி எல்லாம் நீங்க கட்சி ஆபீஸ்ல தான், சென்னையில தான் நீங்க கட்சி வேலை செஞ்சதா, கட்சி சிறப்பு நீங்க சொல்லியிருந்தா, நாங்க எல்லாம் இங்க செலவு பண்ற காசு, இங்க மாசம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 6 லட்சம் காசு, கல்யாணம் கச்சேரி கருமாதிரி எல்லாம் போறோம்ல, அந்த காசு எட்டணும் நான் உங்களுக்கு அங்க 1 லட்சம் கொடுத்து போட்டு நாங்க அங்கே ஒரு கட்சிக்காக போராடிய தம்பிகள் நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, சிறைக்கு போயிருக்கிறாங்க, தண்டனைகள் வாங்கியிருக்கிறாங்க, வேலையை இழந்திருக்கிறாங்க, பொருளாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்காக கூட வந்து கட்சி சார்பாக யாரும் உதவி செய்யலை, ஒரு ஆறுதல் வார்த்தை கூட பேசல. பரவாயில்ல உழைச்சிருக்கிறீங்க, ஜெயிப்போம், சாதிப்போம், மீண்டு வந்துடலாம், அப்படி கூட ஒரு ஆறுதல் வார்த்தை கூட வந்து சீமான் சொல்றது இல்லை அப்படின்ற மாதிரி. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா தெரியலையா அவங்க? ஆமாண்ணா, தமிழ்நாடு முழுசும் அது எனக்கு மட்டும் கிடையாதுண்ணே. நானும் இப்போ தம்பிங்க உட்பட இப்போ கடைசியாக கூட இந்த குறவர்குடி மக்களுக்கு போராடி ரெண்டு பேரும் சிறைக்கு போனாங்கண்ணே. ரெண்டு ஒரு தொழிற்சில ஐயலமுருசன்றவரும் அண்ணன் விஸ்வான்றவரும் சிறைக்கு போனாங்க. மற்ற ஒரு 11 பேர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க, மொத்தம் சேர்ந்து 15 பேர். இந்த 15 பேர் நாங்கள் முள்ள கைதாகாம பெயில் கிடைக்கிறதா காடு மேடெல்லாம் சுற்றிருந்தோம், 10 நாள் 15 நாள் சுற்றிருந்தோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே ஆச்சுண்ணே இந்த குறவர்குடி மக்களுக்கு போராடி. போராட்டத்துக்கான ஆர்ப்பாட்டத்துக்கான செலவு 1.5 லட்சம், எங்கள் பெயில் எடுக்கிற செலவு 1 லட்சம். அது மாதிரி நாங்கள் வெளியே சுற்றிருந்தோம் ஒரு நாள் கூட. தம்பி எவ்வளவு பெரிய விஷயமாச்சு, நான் கட்சிக்கு தானே அந்த பெருமையை சேர்த்து கொடுத்தோம், ஒரு குறவர்குடி சமூக மக்களுக்கு போராடி சேர்த்து கொடுத்தோம். ஆனா ஒரு நாள் இவன் வந்துட்டு அந்த உள்ள கைதானவனும் சரி, இந்த வழக்குல மாட்டினவங்க சரி, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட ஒரு ஆளு கேட்கல. ஒரு வழக்கினர் அனுப்பிச்சு விட்டு கூட இவங்க பாக்கல இவங்க. நாங்களாம் எங்க மாவட்டத்துல இருக்கிற வழக்கினர்கள், மாவட்ட வழக்கினர்கள் வச்சு நாங்களா வெளியே வந்து நாங்களும் செய்ய வந்தோம். அதை பத்தி சின்ன பாராட்டுகள் சின்ன வாழ்த்துக்கள் கூட கிடைக்காதாங்க. ஆனா நாங்க அந்த வீடியோ மட்டும் வந்துச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுவாங்க, உலகம் முழுசும் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க நாமத்தை வச்சு மாறு தட்டி கொண்டு வாங்க. ஆனா மாறு அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் போறத கைதாய் சிறைக்கு போனா பாருங்க, அவனை இவங்க கவனிக்க மாட்டாங்க. நேத்து கூட திருச்சி பிரபணம் போட்டிருந்தாரு, வந்து மாதிரி மதுபான கடையில கதைய கடையை உடைச்சு அந்த பிள்ளைங்க போன பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்து வாழ்க்கை 6 பேரோட வாழ்க்கையை இன்னைக்கு ஒரு நாள் கூட பேசல அப்படி மீறி பேசும்போது ஏன்னா கேட்கலன்னு போது அவங்க சுப்பிரபாதம் பாடினாரு அண்ணன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு முழுசு அந்த நிலைமை இருக்குன்னு, தமிழ்நாடு முழுசு அவங்க என்னைக்கு யாரும் கேட்க மாட்டாரு, என்ன செய்ய மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. நான் சொல்றேன்னா அவர் கேட்க வேண்டாம், திமுகவில் யாரோ சிலர் வந்து போராடுறாங்க, அல்லது அதிமுகவில் சிலர் யாரோ போராடுறாங்க, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட போராடுவாங்க. அப்படி ஒரு போராட்டம்னு போகும்போது வழக்குகள் வரும், கட்சியின் வழக்கறிஞர்கள் வருவாங்க. தலைவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உடனடியாக கட்சியின் வழக்கறிஞர்கள் வருவாங்க. என்ன ஏது என்னென்னு பார்த்து அதுக்குரிய அதுக்கு அது அவங்களுக்கு அதான் வேலை, கட்சியின் வழக்கறிஞர்களுக்கு அதான் வேலை. ஆனால் அப்படி கூட எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது அதுலேயும் ஸ்டெர்லைட் போராட்டம்லாம் வந்து ஒரு பெரிய போராட்டம். அதுல உள்ள போன வீணரசு சொன்னாரு, வெகு காலமா எங்களை பாக்குறதுக்கு கூட யாரும் வரல அப்படின்னு, அதனாலதான் கட்சியில இருந்து விலகணும்னு கூட சொன்னாரு, பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்லாம் சொன்னாரு, பார்க்க கூட வரல. அப்படி என்ன கட்சிக்காக போராடினவர்களை பார்க்க கூட வராம, விசாரிக்க கூட செய்யாம, அப்படி என்ன அது அரசியல்? ஆமா, அவர் வரமாட்டாரு, அவர் இன்னும் தெரியல, அவர் வரல, அவர் வரமாட்டாரு, யாருக்கும் சொல்லி அனுப்பமாட்டாரு, போய் பாருங்க செய்யணும் கூட இன்னைக்கு ஒரு நாள் கூட செஞ்சது இல்லை. ஒருவேளை நாங்க நினைச்சிட்டோம் அண்ணனோட குணாதிச அண்ணனுக்கு 1000 வேலை இருக்கும், பயங்கரமான வேலையா இருக்கும், அவரு இந்த இனத்துக்காக போராடுறாரு, அவர் வரமாட்டாரு செய்யலாம்னு, அவருக்கு கொச்சபட்சம் பார்த்தா அவருக்கு தேவையானவங்க மட்டும் தான் போய் பார்ப்பாரு. இப்ப அண்ணன் துரைமுருகன் கைதானாவோ, இல்ல தம்பி இடுமனம் கார்த்தி கைதானாவோ, இல்ல அங்க தலைமையில் யாருன்னா இருக்கிறவங்க கைதானாவோ, இவங்களை மட்டும் தான் ஓடி போய் பார்ப்பாரு செய்வாரு தவிர, மீதி அவர் அவர் பிடிக்கலன்னா அவர் பார்க்க மாட்டாரு. அவர் 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 பெருசா அவங்க எவ்வளவு பெரிய கலப்பணி செஞ்சாலும், எவ்வளவு நீங்க உயிரை கொடுத்து உழைச்சாலும், இந்த நிகழ்வு செஞ்சா அண்ணன் நல்ல பேர் வந்துடும், இல்ல இந்த நிகழ்வு செஞ்சா கட்சிக்கு நல்ல பேர் வந்துடும், இந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் வரும் நினைச்சு எது செஞ்சாலும், நீங்க 1000 உழைப்பு போட்டாலும் அவரு அது வந்து யாரையும் பார்க்க மாட்டாரு. அவர் விருப்பம்னா அவ்வளவு முடிச்சு, நீங்க அது ஒரு ஒதுக்கணும்னா அது நீங்க அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு. பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது அண்ணன் வருவார், அறைக்குள்ள போவார், கதவை மூடிக்குவார், மூணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் வரும்போது வருவார், பேசுவார், போயிடுவாரு. யார்கிட்டையும் பேசுறது இல்ல, வர்றாரு, அறைக்குள்ள போறாரு, கதவை முடிக்கிறார், உள்ள இருந்துகிறார், அதுக்கப்புறம் மேடையில பேசுறார், போயிடுறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கட்சியின் தலைவர் வந்தாருன்னா அந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுவாங்க, என்னப்பா என்ன வேலை போயிட்டு இருக்குது, எவ்வளவு செலவாச்சு, வரவு என்ன, செலவு என்ன, என்ன பண்ணிருக்கிறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க, அடுத்த கட்டமா யார் யாரெல்லாம் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க, வளத்துல இருக்கிறது என்ன செய்யணும், ஏதாவது பயிற்சி கொடுக்கணுமா, இப்படிலாம் பேசிட்டு போவாங்க தானே, எல்லா கட்சியிலும் இருக்கு தானே அதெல்லாம். ஆமா ஆமாங்க. இல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா நேரம் வருவாருன்னு வந்துட்டு நேரம் அறைக்குள்ள படுத்துக்குவாரு செய்வாரு. வரும்போதே என்ன பண்ணுவாருன்னா நம்ம இங்க பேசாத அளவுக்கு ஆட்கள் அங்கே கூட்டு வந்துருவாங்க, மாநில பொறுப்பாளர்னு மாநில பதறும்போதே 2-3 கார்ல ஆள் வந்துருவாங்க. நேரம் அவங்க கூட போய் போயிடுவாரு, அவர்கிட்ட பேசிடுவாரு, திரும்ப நான் வெளியே வருவாரு. நம்ம உணவு உணவு எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது பார்த்த முகத்தை பார்த்தா உண்டு, அவ்வளவுதான், மீதெல்லாம் பாக்குறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. நேரம் வருவாரு, திரும்ப போயிடுவாரு, என்ன இது பண்ணிருக்குங்க, என்ன செஞ்சிருக்குங்க, என்ன இப்ப திட்டம், அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்படி நம்ம எதுவும் திட்டம் எதுனா சொல்லுனா கூட அங்க மாநில கூட வர்றவங்க யாரும் வர்றவங்க மட்டும்தான்
உடன் வரவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். மீது என்ன திட்டம், இங்க வந்தவங்க கிட்ட தம்பிகிட்ட ஒரு நாலு பேர் பேசுவோம், இந்த பகுதியோட பிரச்சனை என்ன இருக்கு, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, யார் எங்க பொறுப்பாளர், இல்ல புதுசா யாரா கட்சியில இணைய போறாங்களா, இல்ல அவங்க கூட ஒரு பொய்ப்படம் எடுத்து பேசிட்டு போலாம் அப்படின்ற எண்ணமே எதுவுமே என்னைக்குமே இருந்தது. வருவாரு செய்வாரு போயிருவாரு, நாங்க அதுக்கப்புறம் கடன் அது கடன்காரனாயி நின்று உட்காந்து பேசிட்டு உட்காந்துப்போம். அதுக்கப்புறம் என்னடா நிகழ்வு அதெல்லாம் விட்டுருங்க, நான் பரவாயில்ல கட்சி நாங்க நான் விருப்பட்டு தான் செஞ்சோம். அவங்க கடைசியா சொல்ற மாதிரி தகவல சொன்னமா, அவங்களை செய்ய சொல்லி சொன்னோமா, இல்ல நான் உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னமா, அவங்களை சூரட்டி ஓட்ட சொன்னமா, அவங்க கட்சி வளர சொன்னமான்னு சொல்லுவாங்க. அது விருப்பட்டு தான் கூட செஞ்சுட்டு விட்டுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த நிகழ்வு நடந்ததுக்கான ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. இது நிகழ் நன்றி இல்ல சின்ன சின்ன இதுல தவறுகள் இருந்துச்சு கூட சொல்ல மாட்டாங்க. நேரம் வருவாங்க போயிருவாங்க, அவ்வளவுதான். அவங்க மக்கள்கிட்ட பேசி போயிருவாங்க. அவர் அண்ணனுக்கு என்ன ஒரு என்னன்னா, மக்கள் நமக்காக தான் கூடுறான், இவனுக்காக தான் கூடல, நம்ம வரணும் ஒரு பேச்சை போட்டு அங்கங்க போஸ்ட் ஓட்டிட்டாங்க, ஒரு பெரிய மேடையை போட்டு ஒளிபரி வச்சுட்டா மக்கள் நம்ம வார்த்தைக்காக தான், நம்ம சொல்லுக்காக, நம்ம பேசுற பேச்சுக்காக வராங்க, இழிச்சு கொண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு நிகழ்வு போடுறேன், கிருஷ்ணகிரி நகரத்துல நிகழ்வு போடுறேன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மூல முழுக்கெல்லாம் போய் மக்களை கூப்பிடுறது, நாங்க சோரோட்டி ஓட்டணும், இரவு பகலா ஓட்டணும், பரப்புரை வாகனம் தனிச்சு விட்டு பரப்புரை செய்யணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் செய்யணும்னா மக்களை இணைக்கணும்னா. அப்ப அது மாதிரி வேலை செஞ்சுதான் மக்களை கூப்பிட்டு வரோம். ஊர் ஊரா தம்பிங்கிட்ட சொல்லி ஊர்ல கட்சி வரவெல்லாம் அங்கங்க வண்டி வச்சு கூப்பிட்டுவாங்கப்பா செய்யுங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். யாரும் காசு கொடுக்க மாட்டோம், அது ஒண்ணுதான் எங்க பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு கூப்பிட்டு தான் மக்களை தான் கூப்பிட்டு வர சொல்லுவோமே தவிர, இவர் வந்து இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார்ண்ணா, இவரெல்லாம் பெரிய அளவுக்கு எல்லாம் கண்டுக்க மாட்டார். இவர் எந்த நிகழ்வு வந்தாலும் பாராட்டுதோ இல்ல இல்லையோ அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அது எந்த நிகழ்வு வருவாரு, நேரா செய்வார், பேசுவாரு, போயிட்டு இருந்துருவாரு, இவ்வளவுதான் அவரோட வேலை. இன்னொரு பிரச்சனை அவன் சொல்றீங்க இல்லையா, நாங்க வந்து சொந்த பந்தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், அவர் ஒரு வேற ஒரு கட்சியில இருப்பாரு, இவர் வேற ஒரு கட்சியில இருப்பாரு, மாமா மச்சனா இருப்பாங்க, ஆனா எதிரி கட்சி, திராவிட கட்சி, தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு முரண்பாடுகள் காரணமாக நல்லது கெட்டது கூட போக மாட்டோம் வரமாட்டோம், நிறைய சங்கடங்கள், நிறைய எதிரிகளை உருவாக்கியாச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா சீமானோ அல்லது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா எதிர்கட்சிக்காரங்க வீடுகளுக்கும் போறாரு, எல்லா தேசிய கட்சிக்காரங்க திராவிட கட்சிக்காரங்க சம்பந்தம் வரைக்கும் வச்சுக்கிறாங்க, ஒரே நிகழ்வுல சந்திக்கிறது, அலாவலாவி கொள்வது, அண்ணாமலையை பார்த்தா கண்டுபிடிச்சுக்கிறதுங்கிற அளவுக்கு வந்து அவர் உறவுல இருக்கிறாரு. அப்ப கட்சிக்காரங்க கீழ்நிலையில உள்ளவங்க பகைச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், மேல்நிலையில் இருக்கக்கூடிய சீமான் எல்லாருடைய நல்லுறவு பாராட்டுறதாகவும் வந்து ஒரு தவறுங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அண்ணான்னு சொந்த ரத்தன்னு அப்படி எல்லாம் பேசி நீங்க அவங்க தப்பிச்சிருங்க. நான் உள்ளூர்ல அரசியல் பண்றதுக்கு நாங்க எப்படி தப்பிக்க முடியும், நாங்க அவனைத்தான் பேசுறோம் மேடையில, திமுக எடுத்து பேசுறோம், அதிமுக பேசுறோம், காங்கிரஸ் எடுத்து பேசுறோம், எல்லா கட்சிகளும் எதுதான் பேசுறோம். அப்ப இருக்கும் போது அவங்க எப்படி எனக்கு இணக்கமா இருப்பாங்க, அவங்களுடைய ஓட் பேங்க் இங்க உடையது இல்லை, எங்களுக்கு உங்களுக்கு உடையல இல்ல, அப்ப எங்களை எதிர்த்து பேசுறாங்கல்ல, அப்ப நாங்க அவங்களுடைய நல்லது கெட்டது கூட போக முடியாது, முறைச்சு பார்ப்போம், நாங்க போய் நிக்க முடியும். அப்படி யாருன்னா ஒருத்தர் போய் ஒரு நாள் பேசிட்டேன், நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆள் வச்சிருப்பாங்க அவங்க தலைமையில இருந்து, பாருங்க போய் பிஜேபி கூட பேசிட்டான், இவன் போய் காங்கிரஸ்கார கூட பேசிட்டான், திமுக கூட பேசிட்டான், இணக்கமா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மோர பொசிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு பழிய போடுவாங்க, போன முறை தேர்தலில் வந்து இவங்க அதிமுக 50 லட்சம் வாங்கிட்டாங்க, இவங்க திமுக ஒரு 50 லட்சம் வாங்கிட்டாங்க, அதனாலதான் ஓட்டு கம்மியாச்சு அப்படின்னா, நாங்க மாவட்டத்துல இருக்கவங்களே 50 லட்சம் வாங்கினா நீங்க எல்லாரும் இணக்கமா இருக்கவங்க எவ்வளவு எத்தனை லட்சம் வாங்க முடியும் சொல்லுங்க, இது மாதிரி ஒரு பழிய போடுவாங்க. ஆமாமா, எப்பவுமே இது நடக்கிற விஷயம் தானே, இவங்க தொடர்ச்சியான இவங்க வந்து ஃபுல்ஸ் அண்ட் ஃபுல் சேஃப்டின்னு எல்லாம் இவங்க பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டாங்கண்ணா. இவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வடசர பக்கத்துல ஒரு பிரச்சனைனா இவருக்கு ஒரு பிரச்சனை ஓடி வர சொல்லுவாரு, எல்லாம் கூட்டு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு வைக்க சொல்லுவாரு. அதே ஒரு மாவட்டக்காரன் ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் குரலை கூட இருக்க மாட்டாங்க, போன கூட இருக்க மாட்டாங்க, ஆஃப் பண்ணி வச்சிருவாரு, அதுக்கான தகவல் கூட கேட்க மாட்டாரு. வளசரவாக்கம்ன்றது விஜயலட்சுமி விவகாரத்தை சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். விஜயலட்சுமி விவகாரம் கட்சிக்குள்ள வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கிறதுன்னு சொல்றாங்க. பலட்ட ஒரு கட்சிக்கு ஆள் திரட்டுறதுக்கோ அல்லது வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கோ போகும்போதெல்லாம் விஜயலட்சுமி விவகாரங்களை குறித்து யாரும் கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க நெருக்கடிக்குள்ள வந்து இருந்தோம், பயங்கர மன உளைச்சலா இருந்தது, இது எப்படி கையாளுறதுனே தெரியலன்னு பலர் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அது எல்லா இடத்துலயும் இருக்கிறதான, அது எல்லா ஒரு அரசியல் தலைவருக்கும் வர ஒரு சிக்கல் இருக்குது. அது நாங்க வந்து தனிப்பட்ட முறை அண்ணனோட பிரச்சனை, நான் அதுக்கு வெளியே வந்ததே அவர் தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் பேசணுன்றத இருக்கும். அது மாதிரி சிக்கல்லாம் கேட்பாங்க பேசுவாங்க, எல்லாம் எல்லாரும் மூணு விரல் காட்டினா பின்னாடி ரெண்டு விரல் காட்டணுன்ற மாதிரிதான், நம்ம எல்லா விரலும் ஒரு விரல் முன்னாடி காட்டுவோம், பின்னாடி மூணு விரல் காட்டும், அது நம்மளே. அதனால இங்க அது வந்து தனிப்பட்ட அண்ணனோட பிரச்சனை, ஆனா எங்களுக்கு அந்த சிக்கல்லாம் இருக்குது, பேசுவாங்க. அப்படி பேசும்போது சொல்ற ஆள் தலைவருக்கும் அது பார்த்தோன்னா லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குது, அதை அது பேசி தவிர்த்துட்டு அப்படிதான் சண்டை போட்டு வர முடியும் சூழல் அது இருக்கு. நான் அரசியலுக்கு வந்துட்டப்புறம் அதுல அவர் குற்ற அரசியலுக்கு வந்து கட்சியா வந்துட்டப்புறம் அவர் வந்து அந்த குற்றதுல ஒரு பாலியல் பிரச்சனை அவரெல்லாம் என்னைக்கு அதெல்லாம் குற்றம் சொல்ல விரும்பல, அதெல்லாம் அது அவர் தனிப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம்
அரசியல் முன்னாடி அவர் இருந்திருக்கா செஞ்சிருக்காருன்றது அவருடைய பெரிய பிரச்சனை, அது வந்து நம்ம தனிப்பட்ட பிரச்சனை வேண்டாம். நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே, இப்போ இது அடுத்தது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சொல்லியிருந்தீங்க. மாவீரர் நாள் கூட்டம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே மாவீரர் நாள் கூட்டம் யார் சிறப்பாக நடத்துனாங்களோ அவங்க அடுத்த மாதிரி கட்சியில் இருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்போ வெளியே வந்தவர்கள்லாம் சேர்ந்து அடுத்தது கூட்டம் போடுறதா சொல்லியிருக்கீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? நாம தமிழர் கட்சியை சொல்லிட்டீங்க, தமிழ் தேசிய அரசியல் மேலே வெறுப்பு ஏற்படுற அளவுக்கு அவர் செஞ்சுட்டாரு, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாரு அப்படின்ற அளவுக்கு போயிட்டு மனநிலை உங்களுக்கு மாறி இருந்தது. இப்ப அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. கட்சியில இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கிறான், பல இடங்கள்ல கொத்து கொத்தா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. என்னதான் மாற்று? இல்ல மாற்று இதுதானே, இந்த கடந்த தேர்தல் ரெண்டு தேர்தல் இவர் வந்து எங்களை ரொம்ப நோக வச்சுட்டார். எல்லாத்த ரெண்டு தேர்தலையும் கடுமையா நோக வச்சுட்டார் இவர். என்னன்னா உள்ளே முழுசா அந்த அஞ்சு வருஷம் கலப்பணி செய்வான், நாயோ உழைச்சு செய்வான், வேறு சேர்ந்து வேலை செய்வான், கொடியெல்லாம் அவனே நடுவான். ஏன்னா கொடி கொடிமரம் நடுறதுக்கு வரதுக்கு வரவேற்புக்கு அதுக்கு ஒரு 40-50 ரூபா காசு கொடுக்கணும், அவனே கூட நோண்டி நின்றுருக்கான், அடிக்கிற வெயில நின்றுருக்கான். அது மாதிரி எல்லாம் உடல் உழைப்பு செஞ்சு சோறுட்டி இரவு பகலாம் ஒட்டி பிள்ளைங்க இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்க எவனோ ஒருத்தர் வேட்பாளர், நம்ம வேட்பாளர் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் ஒருத்தர் நம்ம வேலை செஞ்ச வேட்பாளரை போன் நினைப்பாரு. இவர் இப்ப திட்டமிட்டு பாருங்க, செயற்குழுலாம் வேட்பாளர் 2-3 வேட்பாளர் அறிவிச்சார் அவரே. இப்ப தேவையில்லை, 1.5 வருஷம் முன்னாடி தேவையில்லை, ஆனா அறிவிக்கிறாரு. அந்த அறிவிப்புக்கான காரணம் தான் அங்க வெளியேறாங்க. ஏன்னா 5 வருஷம் கடுமையா அங்க வேலை செய்யறாங்க, கடுமையான உழைப்பு போடுறான். அப்ப இவங்க திருதப்புன்னு ஒரு வேட்பாளர் அறிவிக்கும் போது அப்ப நம்ம வேட்பாளருக்கு அங்கீகாரம் வேலை செய்யறது அதிகம், நீங்க தான் சொல்ற அதிகாரத்துக்காக தான் வேலை செய்யணும் சொல்றீங்க. அந்த அதிகாரம் என்ன, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுன்றீங்க, அது வாக்கரசியல் தான் முடியுறீங்க. அந்த வாக்கரசியல கைப்பற்றவங்க அந்த மண்ணின் மைந்தனா நினைக்கிறாங்க, அங்க வேலை செஞ்சவன் மண்ணின் மைந்தனை தாண்டி இந்த கட்சிக்காக இந்த கட்சியோட கொள்கையை ஏத்து இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏத்து யார் யார் இந்த கடுமையான இந்த உழைப்பு உழைச்சிருக்காங்களோ அவங்கள வேட்ப கலப்ப கடுமையை வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லியிருப்பான். இவங்க அந்த கனவு உடைச்சிருவாங்க. அப்ப அவ உடைக்கும் போது என்னன்னா அவன் விரத்தின் விளிம்பு நிலைக்கு போயிடுறான், அப்பதான் வெளியேறதுக்கான காரணம் மாதிரி மாறி அமைது. இது அமைது அந்த காரணம் தான். அடுத்த வெளியே வந்தாச்சு, 27 முடிக்கும், 27 வரை ஒரு பெருந்திரச்சியான கூட்டத்தை கூட்டுறோம். அந்த கூட்டத்தை கூட்டிதான், பெருந்திரச்சியான கூட்டத்தை கூட்டிட்டுதான் இங்க வேலை, அங்க தமிழ்நாடு முழுசும் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்கிற உணவுகள் இணைய போற உணவுகள் யாரும் புதுசா போய் நாம் தமிழ்ச்சியில போயிட்டு நீங்க வாங்கப்பா நீங்க வந்து நீங்க கட்சிக்கு வாங்க ஒருத்தரை கூட நெறி கூப்பிடல, யாரும் கூப்பிடல, என்ன உட்பட யாரையும் அவங்க கூப்பிடல. இதுக்கு முன்னாடி போனோம், என்ன உட்பட கூட நான் விரத்தின் விளம்பி நிலைக்கு போறேன். செய்யும் போது என்னால போயிட்டு நான் தலைவர் பிரபாகரனுடைய பொய்ப்படத்தை வச்சுட்டு வேற அரசியல் தலைமையில போய் கைப்பற்ற முடியாது, தலைவர் பொய்ப்படுத்த மாதிரி நான் இங்க வைக்க முடியாது. அதுக்கு அதுக்கான யோசனைகள்ல போயிட்டு இருக்கேன். ஒன்னும் வேற கட்சின்றதெல்லாம் முடிவு பண்ணல, தமிழ் தேசிய கமாண்டர் முடிவு பண்ணல. நவம்பர் 27 முடிக்கும் ஒரு பெருங்கூட்டத்தை விட்டு ஒரு கலந்தாய்வு முடிவு பண்ணி அந்த கலந்தாய்வுல எல்லாம் ஒருமனது கருத்தா, ஏன்னா அதே நம்ம இப்ப அண்ணங்கள் போறாங்க, நாங்கெல்லாம் முன்னாடி அண்ணங்கள்லாம் முன்னாடி இருக்காங்க போனவங்க, அவங்க சொல்ற திட்டத்தப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே ஒருமித கருத்தா அந்த இடத்துல பேசி செஞ்சு ஒரு வாக்கு இன்னைக்கு வச்சு அப்ப அதனோட முடிவில் தான் இதை வந்து செயல்படி முறைப்படுத்தலான்னு ஒரு இருக்குதான். இந்த முடிவுக்கு பயந்துதான் என்ன பண்றாங்க, இதை வந்து இப்ப நான் வெளியே வந்துட்டேன்னா, நான் வெளியே வந்த உடனே பிரபாகரன் வந்து உடனே ஒரு 5 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டாரு, அவர் வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்றது. இதுல நான் வந்து இது ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் வந்து இப்ப 5 கோடியில 5000 கோடி கூட சொல்லிட்டோம், தப்பு இல்லை, ஏன்னா நான் சொல்றது பெருசா சொல்லிட்டோம், அப்ப பெருமையா இருக்கு எனக்கும், அது தப்பு கிடையாது. 5 கோடி இவங்க கூட இருக்கிறவங்க 5 கோடி வாங்க அண்ணன் நெருப்பி பார்க்காம இருக்காரா, இவர் 5 கோடி சொல்றாரு, இவர் 5 கோடியில வாங்கணும்னு சொல்றது, 5 கோடி யாரும் நிரூபிச்சாருன்னா நானும் என்ன பண்றேன், அவர் காலையில விழுந்து நானே சொல்லலாம், வண்டி போயிட்டு ஆனா அவன் வாங்கிட்டுதான் சொல்லலாம். இவங்க என்ன பண்றாங்க, என் கட்சியில இருக்கிற உறவுகளை ஒரு 4-5 பேர் அவங்க கிடைப்பாங்க முக்கியமான பொறுப்பாளர்கள், அதுல எவனோ ஒரு பொறுப்புக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் 2-3 பேர் இருப்பான், அதுல என்ன பண்ணுவாங்க, நானும் என் கூட இருக்கும் உறவா இருக்கும் அவங்ககிட்ட 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி தொழில் ரீதியாக அதை வாங்கியிருப்போம். அது வாங்கியிருக்கிற பிரச்சனை வச்சுட்டு இவங்க அதை வச்சுட்டு இவங்க 5 கோடி வாங்கிட்டு அவங்களை கொடுத்து இவங்களே கம்ப்ளைண்ட் கூட சொல்றது, போய் அவன் உடனே கம்ப்ளைண்ட் கூட அவன் ப்ரெஷர் பண்ணு அப்பதான் அவன் கம்மனு இருப்பான் அப்படி இவங்களே அந்த வேலை செஞ்சாங்கண்ணே. ஏற்கனவே 2-3 வழக்கு என் மேல இவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க என் மேல. ஏன்னா நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தோம், அந்த தொழில வந்து பாத்துருப்பாங்க போட்டிருப்பாங்க, அதுல தொழில வந்து இந்த ஏற்கனவே இந்த ஆருத்ரா மாதிரி அந்த கோல்டு மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்போங்கண்ணே, இந்த ஆருத்ரா கோல்டு பணம் எடுத்துட்டு போனாங்க பாருங்க, அது மாதிரி எங்ககிட்டயும் ஒருத்த நம்பி எங்க பணத்தையும் ஆட்டி போட்டுட்டு போயிட்டான் ஒரு 60 கோடி ரூபாய். இதுல வந்து எங்களுடைய பணமே ஒரு 1 கோடி ரூபாய் பணம் எங்களோட பணம் இருந்துச்சுன்னா அதில் நான் பாதி பேருக்கு 50 லட்சம் ரூபாய் நானே, ஏன்னா என் நம்பி போட்டாங்க, என் நம்பி பணம் கொடுத்ததுனால ஒரு 50 லட்சம் ரூபாய் பணத்தை நான் அவங்க எல்லாம் கொடுத்துட்டேன், மீதி சில பேருக்கெல்லாம் நானே கையில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இதோ இந்த இது காரணம் வச்சுட்டு இவங்க அதை பேன் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து ஒரு சிக்கல் நடக்குது. இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் இருக்குங்கன்னா ஒரு தொலைக்காட்சி நடத்துறீங்க, இல்லை உங்க குடும்ப சூழலுக்கு, இல்லை உங்க வளர்ச்சி நிதியாக ஒரு பேங்க்ல லோன் வாங்குவோங்க, இல்லை உடனே இருக்கவங்ககிட்ட ஏன்னா பணம் வாங்குவோங்க, இது மாதிரி ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துட்டு
இவன் வந்துட்டு இவன் எங்க மேல ஒரு போய் கம்ப்ளைண்ட் கூட சொல்றது செய்யறது, இவன் கூட உடனே இருக்கிறவங்களே வச்சு இவன் கட்சி விட்டு வெளியே போகணும்னா இது மாதிரி என்ன பண்ணி ப்ரெஷர் பண்ணுங்கிறது, இது மாதிரி வேலை கடுமையாக செஞ்சுட்டு தான் இப்ப இல்ல அவங்க குறைஞ்ச ஒரு 4-5 மாசம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்க இதெல்லாம் பண்ணிருக்கேன். நான் வந்து அதே மாதிரி எங்க தமிழ்நாடு முழுசும் எங்கிட்ட ஏமாத்திட்டு போனாங்க, இது மாதிரி அந்த 60 ரூபா கோல்ட் மாதிரி ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுசும் ஒரு 60 கோடி ரூபா போட்டிருக்காங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அந்தந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அது விசாரணை நடந்துட்டு இருக்குது, போயிட்டு இருக்கு. இப்ப அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, இவங்களே யார் யார் இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இவன் பிரபாரம் நம்பி தான் நீங்க போட்டீங்க, உடனே அவனை போய் அதை பிடிச்சி நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இவங்க கொண்டு வராங்க. 5 கோடி எல்லாம் கண்டிப்பா நான் பாத்துருந்தானே இவன் கட்சிக்கு வந்துருக்க மாட்டேன் தோணுது அப்படி இருக்கவங்க. இப்ப அது கூட சொல்லுவாங்க அந்த வார்த்தை கூட, அப்ப 5 கோடி தான் கட்சி வந்து மாட்டேன்னுவாங்க, அவ்வளவுலாம் இவன் கேளவும் பேசுவாங்கன்னு நான். 5 கோடி தான் நாயை வந்து கட்சி அலுவலக வாடகை, கட்சி அலுவலகத்துக்கு கிருஷ்ணகிரி கட்சி அலுவலகத்துக்கு 1 வருஷம் அது வாடகை கொடுத்து அலுவலகமே நெருக்கம் வாடகை கொடுக்காம கடைசியில் அவங்களே காலி பண்ண வச்சாங்க அலுவலகம். கடைசியா முடிஞ்ச அண்ணன் சீமான் வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் சிவகாசியில் நோட்டீஸ் காசு கொடுக்கணும், இருக்கிற இங்க ரேடியோ செட்டுக்காரர் காசு கொடுக்கணும், மேடை போட்டவங்க காசு கொடுக்கணும், தங்கன அறை கூட 7500 காசு கொடுக்கணும். நீங்க பொய் சொல்லணும்னா நீங்க போன் பண்ணி கேட்டு பாருங்கண்ணே, அப்படிலாம் பணம் வந்து நாங்க கொடுக்காம போறோம், எவ்வளவு இருக்கு கஷ்டம் இருக்குண்ணே. அதெல்லாம் இவங்க அது ஒருத்த கட்சி விட்டு வெளியே போனா அவன் மேல பெரிய அவதூறு பரப்பணும், அது பரப்புறது ஒண்ணு பணத்தால பண்ணுவாங்க இல்ல பொண்ணால பரப்புவாங்க, இவன் முதல் கட்டமா பணத்தால பரப்பினுங்கிறாங்க அவ்வளவுதானே. அது இயல்பு, அது என்ன வேற கட்சிக்காரன் பரப்புவான், இது சொந்த கட்சிக்காரனே பரப்புறான், அது இவங்க வச்சு பண்றாங்க. அவங்க இந்த வேலையை வந்து இவங்க செய்யறாங்க, இவங்க இந்த இவங்க கீழே அடிப்படையில வச்சு செய்யறாங்க. செய்யறவங்களுக்கும் நாளைக்கு அந்த நிலைமைதான், எனக்கு கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கும் அந்த நாளைக்கு அவங்களுக்கான ஒரு கமெண்ட்ஸும் கண்டிப்பா ரெடியா இருக்கும், அது பார்த்துதான் இருக்கணும் அவங்களும். ஆட்கள் எல்லாருமே வெளியே போயிட்டீங்க இல்லையா, நிறைய பேர் வெளியே போறீங்க, நாம் தமிழ் கட்சியுடைய எதிர்காலம் என்ன, அவ்வளவுதானா அது முடிஞ்சதா? நாம் தமிழ் எதிர்காலம், நாம் தமிழ் எதிர்காலமே இல்லையா, எந்த எதிர்காலமும் கிடையாது இங்கெல்லாம். அதெல்லாம் நீங்க என்ன எதிர்காலங்குது, நாளைக்கு என்ன வேறு வந்து சட்டமன்றத்தை 234 தூக்கி நின்று சட்டமன்றத்தை கைப்பற்ற போறான்னு நினைக்கிறீங்களா? 14 வருஷத்துல முடியாது. நானும் போன முறை இங்க தேர்தல் நின்று என் பிள்ளைங்களை ரெண்டு பேரு வந்து ஊராட்சி மன்ற தலைவரை நிக்க வச்சு ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றி பெற்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு அவங்க இந்த பகுதியில் ஒரு பிரஷர், அவங்களால வேலை செய்ய முடியாது, அந்த மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு வேலை செய்ய முடியுன்ற காரணத்துக்கு ஒரு திமுகவும் ஒருத்தர் பாமக போயிட்டாங்க. மீதி இந்த வார்டு நம்பர் 25 வார்டு நம்பர் உருவாக்கி கொடுத்துருக்கோம், அது மாதிரி அவர் உருவாக்கியிருக்காரு. குறைஞ்சபட்சம் சீமானன் அவர் சொந்த ஊர்ல வந்து அவர் முதல்ல அவர் தேர்தல் வெற்றி பெறணும், அவர் சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு 5000 கவுன்சிலரோ 50000 கவுன்சிலரோ சேர்மனோ முதல்ல அங்க வெற்றி பெறணும்னு, அப்பதான் அடுத்தனோட வழி தெரியும். எல்லாம் கழிச்சு போட்டு தமிழ்நாடு போய் சுத்தாதீங்க, முதல்ல அவன் ஊருக்கு எந்தெந்த மாநில பொறுப்பாளர் எல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டு முதல்ல அங்க கட்சி வேலை செஞ்சுட்டு அங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டு முதல் கட்டமா கிளையல் தான் சரி, அது ஒரு வார்டு மெம்பரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சேர்மன் போஸ்டிங் ஏதோ ஒன்று அவங்க வெற்றி பெற்று அவன் வந்துட்டா கூட பரவாயில்ல, முதல்ல வரட்டும், அப்பதான் அந்த வேலை செய்யணோட வழி தெரியும். சென்னையில இருந்து ஒரு அப்படி கம்ப்யூட்டர்ல உட்காந்து டைப் பண்ணி போட்டு மக்கள்கிட்ட வேலை இளைய பிள்ளைங்கிட்ட வேலை வாங்குறதெல்லாம் அது பெரிய கொடுமையான விஷயம், அவனுக்கு புரியல. நீங்களா வேலையே செய்யறது இல்ல, 13 வருஷமா இடத்தை அடைச்சிக்கிட்டு தானே இருந்தீங்களா சொல்றாங்க. சரிங்கண்ணா, 13 வருஷம் வேலை செஞ்சவன் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும் போது நீங்க எடுத்து பாருங்கண்ணே, அதை நீங்க வெப்சைட் பாருங்க. உறுப்பினர் சேர்க்கையும் நிற்பாங்க, உறுப்பினர் சேர்க்கை தமிழ்நாட்டில் நான் தான் முதல் இடத்துல அந்த போட்டியில் நான் தான் வெற்றி பெறுவேன். ஒரு நிகழ்வுல நீங்க தமிழ்நாடு முழுசும் இருக்கிற மனசாட்சி தொட்டு ஒரு மாவட்ட பொறுப்பாளருக்கு போய் நீங்க பேட்டி எடுங்க, தமிழ்நாட்டினுடைய எந்த நேரமும் எந்த நேரத்திலும் தொடர்ச்சியாக 24 மணி நேரம் வேலை செய்கிற ஒரே ஒரு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். சரி, நீங்க அப்படி சொல்ற மாதிரி வேலை செய்யாத ஆட்கள் தான், அப்ப நான் வேலை செய்யலைன்னா அப்ப நான் 10th இப்ப 9th இடத்துல அந்த 40 தொகுதியில நாம் தொகுச்சி வாக்குல நான் 9th இடத்துல வாக்குல நான் வந்த நானு, அப்ப 40th இடத்துல வேலை செய்யறவனோட நிலைமை என்ன? 9th இடத்துல இருக்கிற நானே வேலை செய்யல அப்படின்னா அப்ப 40th இடத்துல இருக்கிறாள் வேலை செய்யலாம், அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தமிழ்நாடு முழுசும் அப்ப நான் எல்லா இடத்துல வேலை செஞ்சுட்டாங்க, அப்ப நாங்க மட்டும் வேலை செய்யாம போயிட்டுமா? இங்க இருக்கிற வாக்கு அத்தனையுமே சீமானனை தாண்டி அந்த மண்ணினுடைய மக்களுக்கும் தொடர்ச்சியான எந்த ஒரு பிரச்சனை நல்லது கேட்டனாலும் போய் நாங்க நிக்கிறோம் இல்லையா, அதுக்கான விழுற வாக்கு தான் 50% வாக்கு. அதே மாதிரி அண்ணன் கருத்துக்காக வாக்கு விழுது, ஆனா ஒட்டுமொத்த வாக்கு அவருக்காக இல்ல. வேலை செய்யாதாலும் நீங்க 13 வருஷம் எப்படி வச்சிருக்கீங்க, 14 வருஷம் எப்படி வச்சிருக்கீங்க? அப்ப நாங்க வேலை செய்யற கிருஷ்ணன் வேலை செய்யலாம், அப்ப நீங்க சிவகங்கையில் வெற்றி பெற்றுங்களா, நீங்க ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றுங்களா, நீங்க மதுரையில திருச்சியில எல்லாம் வெற்றி பெற்றுங்களா, நாங்க வேலை செய்யாமக்குறோமா? இதெல்லாம் சும்மான, அதெல்லாம் ஒரு அது ஒரு காரணம். அப்ப வேலை செய்யலன்னு சொல்றாரு அண்ணன் துரைமுருகன், அவர் என்ன வேலை செஞ்சிருக்காரு பேட்டி கொடுக்கற தவிர? அவர் என்ன வேலை செஞ்சிருக்காரு பேட்டி கொடுக்கற தவிர? என்னைக்கு வந்து கொடி கட்டு இருக்காரா, வேலை செஞ்சிருக்காரா, பண்ணிருக்காரா? அவர் சார் திருச்சி மண்ணில் பண்ண பிரபண்ணம் போனாரு, அவர்கிட்ட பேட்டி கேளுங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்களா? வாய்சொல் வீரர்கள் அவ்வளவுதான், இந்த செயல் வீரர்கள் நாங்க தான் செயல் வீரர்கள். பிரச்சனை என்னன்னா மாநில பொறுப்பாளர் போகும்போது இவ்வளவு இஷ்யூ ஆகல, பிரச்சனை இல்ல, பெருசா பண்ணல, 45 நிமிஷம் துரைமுருகன் எத்தனை பொறுப்பாளர் போயிருவா, 45 நிமிஷம் அவர் பேசுறது கிடையாது. பிரபாகரன் ஒற்றை நபர் பேசுறான்னா ஏதோ ஒரு மண்டல செயலாளர் அவன் போயிருவான் செய்வான், அவனை என்ன பேசிட்டு 45 நிமிஷம் பேசி இந்த பிரச்சனை முடிக்கணும்னு நான் 2 வீடியோ போடுறாரு உலகத்திலேயே, அவன் 2 வீடியோ யாருக்கு போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு போடுறாங்க, கடுமையா போடுறாங்க. காலையில் ஒரு வீடியோ 4 கோடின்றாங்க, மாலையில் ஒரு வீடியோ 5 கோடின்றாங்க, அடுத்த நாளுக்கு வீடியோ 6 கோடின்றாங்க. எப்படி எனக்கே தெரியல, ராத்திரி 1 கோடி ரூபாய் இவங்க அதிகப்படுத்திட்டு போறாங்கண்ணே.
அவ்வளவு பயம், அவ்வளவு பயப்படுறேங்க. நீ கேட்ட கேள்வியில ஒரு கேள்வி தப்பா இருக்கா அப்படின்னு நீ சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கறேன் அதே இடத்துல. அண்ணன் சீமான மன்னிப்பு கேட்கறேன், ஏன்னா அவரு அவரு எங்களை அரசியல் சனம் கூட்டு வளர்த்தாரு, எங்களை ஒரு அரசியல் புரிய வச்சாரு, அதனால அவர் நன்றி கடன் பட்டிருக்கோம். நான் கேட்ட கேள்வி மன வருந்தி தான் போறேன்னு சொன்னமே தவிர சீமான் சரியில்லை, சீமான் துரோகி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கட்டமைப்பு சரியில்லாம் சொன்னாங்க. இந்த கட்டமைப்பு சரியில்லை, இளைஞர் வாழ்க்கை நாசமா போகுது, இன்னும் அழிஞ்சு போறாங்க இளைஞர்களே, போதும் இது இதுக்கு மிச்சம் உங்களோட செயல் திட்டம் படிக்காது, நீங்க அவங்க அவங்க வந்து ஒரு போதை அரசுல உருவாக்காதேன்னு சொல்றேன் நானு. போதை அரசு தான் உருவாக்குறாங்க எல்லாருக்கிட்டையும், அப்படி பிரம்மாண்டமா பேசுறாங்க செய்யறாங்க. நாம் தமிழ் கட்சி தம்பிங்களுக்கு நான் கட்சி விட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன், நாம் தமிழ் கட்சி தவிர எந்த கட்சியினோட அரசியலும் தெரியல, எந்த கட்சியினோட அதிகாரம் புரியல, யார் எங்க எப்படி வேலை செஞ்சா அப்படி கோட்பாடோட அப்படி எப்படி அப்படி குதிரை கடிவாளம் கட்ட மாதிரி இருக்கிறான், உலகமே தெரியல. திரும்பி பார்க்கும்போது எல்லாம் திரும்பி எல்லாம் இழந்துட்டப்ப திரும்பி பாக்குறான், பின்னாடி ஒண்ணுமே இருக்கிறதா, எல்லாம் நாசமா போயிட்டு அழிஞ்சு போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. இவனுக்கு எந்த ஒரு இல்லாம கேட்ட நான் தான் அறிவிச்சிருந்தவர்கள் ஆகச்சிருந்து பேசுவாங்க, அண்ணன் என்ன பேசுறாரு தம்பி அதை பேசுறான், அவ்வளவுதான். மீதி எல்லாம் இங்க அத்தியாவசியமான சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சமூக நீதியான அரசியல் இங்க கண்டிப்பா இல்லைன்னு அது புரிய வைக்க முடியாது. அந்த அரசியல் கிடையாது இங்க. இன்ன வரைக்கும் பேச்சில் அரசியல் போறோம், செயல்பாட்டுல அரசியல் போனோம்னா செயல்பாட்டு அந்த மக்கள் அந்த மாவட்ட பொறுப்பாளர் வேலை செய்யறான், யாரும் இவங்க எல்லாம் வேலை செய்யறதில்ல. இவங்க சொல்றாங்க இந்த மாநில பொறுப்பாளர் பேட்டி கொடுறவங்க எல்லாம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டா மேடையறி வந்து பேசுவாங்க, அது தவிர அவங்களோட செயல்பாடு என்ன? அவங்களுக்கு அரை போட்டு தரோம், அவங்களுக்கு குற்றம் சொல்ல, அவங்க என்ன வெளியில வராங்க அரை போட்டு தரோம், அவங்களுக்கு பேருந்து செலவு பண்ணி தரோம், எல்லாமே தான் பண்ணித்தரோம். கடைசி வீடியோ எல்லாம் பாட்டுருக்கோம், அண்ணன் வீடியோ எல்லாம் பாத்துருக்கோம், சாட்டு திரும்ப வீடியோ எல்லாம் தம்பி ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு எல்லாம் எனக்கு கொடுறாங்க, அது மாதிரி நிகழ்வு நடந்திருக்குது. அதெல்லாம் வெளியே நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் அப்ப சாராயம் குடிக்கிறவங்க கெட்டவனு சொன்னா அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற 60% பேர் கெட்டவன்னு தான் சொல்லணும் நான், அதனால நான் தப்புலாம் சொல்ல, அது மாதிரி விஷயம் நடக்குது இல்ல. நீங்க சுய உலகம் தலைவரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறனா நீங்க மாவீர நாள்லயே மே 18 நீங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தெல்லாம் நீங்க நின்றுருக்குங்க, அதெல்லாம் வெளிப்படையா எங்களால சொல்ல முடியும். நீங்க எங்களை சொல்றீங்க நான் ஊரை ஏமாத்து வளைய அமைச்சிட்டேன்னு. சொல்ல அவரு அவர் குடும்பத்துல நகை கொடுத்துட்டாங்க, நகை ஒண்ணு வச்சிருந்தாங்க, நகை நகை வாங்கிட்டு போயிட்டு திரும்ப கொடுக்காம அந்த பெண்ணே இறந்துட்டாங்க. அன்னைக்கு உங்களோட விளக்கம் என்னச்சு? நீங்க வந்து என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, தமிழ் நாம் தமிழ் கட்சி உட்பட எல்லா இடத்துலயும் அமீரான் ஒரு படம் எடுக்கிறது, திரைப்படம் எடுக்கிறதுக்கு எல்லார்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம்னு அமீரான் திரைப்படம் எடுக்கிறதுக்கு எங்க ஐயா ராசாமை பண்ணலாம் 10 லட்சம் கொடுத்தாரு, ஆனா ஜெகதீஷ் பாண்டி நாங்க 10 லட்சம் 20 லட்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க மாவட்ட பொறுப்பாளர் எனக்கு தெரியாம ஏகப்பட்டமா எங்களுக்கு தெரியாம ஆட்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அமீரான் ஒரு படம் எடுக்கிறது ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆச்சு, அப்ப நீங்க வாங்கின பண்ணலாம், நீங்களும் நல்ல செயல் திட்டத்தை வாங்குறீங்க, அது வெற்றி அடைகிறதுல தோல்வி அடையுது, அப்ப நான் உங்களுக்கு கெட்டவனு சொல்ல முடியுமானே? அப்ப அது மாதிரிதான், யாரோ ஒரு ஏதோ ஒன்று வளர்ச்சியாக பண்றாங்க செய்யறாங்க, நீங்க அடுத்தவன் மேல கெட்டவனு வைக்கிறீங்க, அதே குற்றச்சாட்டு உபயோக வைக்கிறேன். நீங்க எவ்வளவு பண்ணிருக்குங்க, எவ்வளவு செஞ்சிருக்குங்க? திருச்சி இது தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் பெருவிழா எடுக்கிறேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாய் திரட்டிக்க ராஜராஜ சோழன் பெருவிழா எடுக்கல, கண்ணகி பெருவிழா எடுக்கிறேன்னு சொன்னீங்க, அது காசு வாங்கி எடுக்கல, எவ்வளவு செயல் திட்டம் பண்றீங்க? 2.5 கோடி நாங்க வசூல் பண்ண கொடுக்க முடியாம இத்தனை இத்தனை லட்சம் மாவட்டத்துக்கு தேர்தல் வந்து 50 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ண உட்காந்துக்கிறோம், அது கட்சியில ஒரு காசு கொடுக்க முடியாம இருக்கும், ஏன்னா எப்படி ஏன்னா இருக்காம போயிட்டுல, எத்தனை நாள் செயல்படும்? 1000 பேர் 1000 ரூபாய் துணி திட்டுன்னு போடுறீங்க, சரிங்க மாவட்டத்துல 100 பேர் சேர்த்து கூட மாவட்டத்துக்கு கொடுத்த கொடுக்க போறாங்க, இவங்க மேல நம்பிக்கை இல்ல, இவங்க மேல யாருக்கு பணம் கொடுத்து நம்பிக்கை இல்ல அப்படின்னு போய் சொல்றாங்க ஒரு பொறுப்பாளர்கள். அதனால இவங்க யானை ஒரு வசதி படிச்ச ஆட்கள் யானை ஒருத்தர் வருவாங்கன்னு விருப்பப்படுறாங்க, யாருன்னு வந்தாங்கன்னா உடனே பிரபாகரனுடைய பொறுப்பு, திருச்சி பிரபுவோட பொறுப்பு, தஞ்சை குமன்குமாரோட பொறுப்பு, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பொறுப்பு, இப்படி எல்லாம் அவங்க பிரிச்சு அவனுக்கு பொறுப்பு கொடுத்துட்றாங்க, மீறி கேட்டா அடையாள இருடா பாத்திரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கட்டி கழிச்சு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது இயல்பா. ஓகே, நாம் தமிழ் கட்சிக்கு எதிர்காலமே இல்லைன்றீங்க, சரி இல்ல கஷ்டமா தான் இருக்கும், வருத்தமா இருக்கும் சொல்லும் போது எல்லாருக்கும், அந்த இளைஞர்களுக்கு அதையும் கூட தம்பிகளுக்கு நானே கூட்டு வந்து கட்சியில் சேர்த்தவனுக்கு உறுப்பினராக சேர்த்தவனுக்கு பெரும் வருத்தமா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்பணும் அதே கமெண்ட்ஸ் அதே விஷயம் நடக்கும், உண்மையா தயவு செஞ்சு சொல்றேன், எதிர்காலம் இல்ல, எதிர்காலம் எங்க இருக்குன்னா தயவு செஞ்சு போவாங்க, ஏதோ ஒரு கூட்டணி வச்சு ஒரு 4 சீட்டு 10 சீட்டு இவங்க வந்தா ஏதோ ஒரு கட்சியில நான் இந்த கட்சியில போய் சொல்ல, அப்புறம் இவன் இந்த கட்சிக்கு போக சொல்றேன் இந்த கட்சி ஆளுன்னு வாங்க, அவங்க எதுனா பண்ணு செஞ்சு அது மாதிரி பண்ணாதான் எதிர்காலம் கண்டிப்பா அமையும். ஏன்னா அது சக்தி இல்லைன்னா கிளை வரைக்கும் இருக்குன்னா திமுக அதிமுக கட்சி வந்து கிளை வரைக்கும் இருக்கான், அவன் கிளை வரைக்கும் பரப்பியிருக்கான் அவன் கிளையே. நம்ம 1000 விமர்சனம் பண்ணலாம், இளைய பொறுப்பாளர் சொல்லலாம், தேர்தல் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம மோத முடியாது, கிளை வரைக்கும் அவங்க கட்சி கொண்டு போயிருக்கான், 15 வருஷத்துல நம்ம என்ன கொண்டு போக முடிச்சு? நீங்க முதல்ல நம்பனாதான் கொண்டு போக முடியும், நீங்க தான் பொறுப்பாளர் மாத்தி மாத்தி போடுறாங்களே, திட்டத்தை மாத்தி மாத்தி போடுறாங்க, நம்பணும் நீங்க, இந்த வேலை செய்யாத நாங்க மட்டும் தான் வேலை செய்யாத மாதிரி நீங்க வேலை செய்யல கட்சி கட்டமைச்சிருப்பாங்க. ஒரு கட்சி எந்த அரசியல் பின்புலம் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, தீர்மானம் சொல்ல எனக்கு இல்லை உனக்கு இல்லை, உங்ககிட்டயும் பணம் இல்லை எனக்கிட்டயும் பணம் இல்லை, ஏதோ பண்ணி இவ்வளவு செஞ்சு அரை தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சி வந்ததே பெரிய விஷயம் இல்லையானே, இது பெரிய விஷயம் இல்லையா?
அப்ப திட்டங்கள் மாத்தணும், செயல்முறையை மாத்தணும், நிறைய விஷயங்களை சொல்லணும். மாற்று மொழி பேசுறவங்களை குறை சொல்லக்கூடாது. இங்க திராவிடத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற முற்போக்கு ஐயாங்களையோ பிற்போக்கு ஐயாங்களையோ எதிர்க்கக்கூடாது. எல்லாம் எல்லா அரசியலும் முக்கியம். கம்யூனிஸ்ட் போராடாத போராட்டம்னா நம்ம பண்ணிட்டோம், கம்யூனிஸ்ட் செய்யாத போராட்டங்களும் செஞ்சிட்டோம். அதெல்லாம் பார்க்காமனு இந்த அரசியலுக்கு வரல. இரவு பகலா போய் ஜமீன்தாரர்களுக்கு எதிர்த்து போராடி இறந்தவங்களாம் எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. இறந்தவங்களே எவ்வளவு கம்யூனிஸ்ட் எவ்வளவு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. திமுக இன்னைக்கு குற்றம் சொல்லலாம், ஊழல்வாதி கட்சியை நீங்க திமுக குற்றம் சொல்லலாம். திமுக ஆரம்ப கட்ட போராட்டங்கள், ஆரம்ப கட்ட போராட்டங்கள்லாம் நீங்க அது பெரிய மொழி போராட்டம்லாம் நீங்க சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கோம், நான் கேள்விதான் சொல்லியிருக்காங்க, வரலாறு படிச்சிருக்கோம். அப்பெல்லாம் மிக கொடுமையான போராட்டம் தானே. இப்போ நம்ம மொழி போராட்டம்லாம் பண்ணி தான் எடுத்து கொண்டு வந்துக்கிறாங்க. அதிமுகவும் சாதாரண மாடல் இல்லை. எம்ஜிஆர் ஐயா பிரிஞ்சு வந்து சொல்லணும். அப்ப ஒவ்வொரு கட்சியினுடைய வளர்ச்சியும் அவங்களோட உழைப்புல பெரும் உழைப்புல மிகப்பெரிய போராட்டத்துல வந்துருக்குது. நீ உங்களோட போராட்டம், நீ கூட இருக்கணும் மதிக்கணும், நாங்க சொல்றது கூட இருக்கணும் வச்சுக்கணும், கூட இருக்கணும் நம்பணும், கூட இருக்கணும் விளக்க கூடாதுதான் சொல்றோம். உன்னோட இருக்கவங்கள யாரையும் விளக்க வேணா செய்ய வேணா, அவன் என்ன தப்பு செஞ்சாலும் கூட்டு பேசுங்க. இல்ல நாலு அடி செருப்புல கூட கட்டி அடிங்க, ஒன்னும் வாங்கிக்குவா, ஒன்னு உன் அண்ணன் தானே சொல்லி வாங்கி போறான். என் அம்மா ஜெயலலிதா கூட்டு எவ்வளவு பெரிய அமைச்சர்கள் கூட்டு அடிக்கலையா, செப்பி பேசலையா, திருநாடு கட்சியில யார் வெளியே போயிருக்காங்க? அதிமுக திமுக யார் வெளியே அமைச்சிருக்காங்க? கலைஞரோட சேர்ந்தவங்க, கலைஞர் கூட இந்த வரைக்கும் இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதாவோட சேர்ந்தவங்க இது வரைக்கும் இருக்காங்க, அவங்க கூட தான் இருக்காங்க, வெளியேற போகாம தான் இருக்காங்க. அப்ப உங்களோட தவறு, உங்களை மீறி கல்யாண சுந்தரன் ராஜீவ்காந்தி என்ன போனப்ப ஒரு தலைமையா அவங்க போய் ரெண்டு பெரும் கட்சியில போய் ஒரு தளபதியில மாறி நிக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேல் யாரும் ஒருத்தர் உருவாக கூடாதுன்னா உங்களுடைய பிரச்சனையும் அங்கதான் இருக்குது. சத்தியமா அப்படின்னா யாரும் போக மாட்டாங்க கட்சி விட்டு, நான் வெளியே வந்துட்டேன், என்ன மீறி எல்லாம் என்ன என்ன கடைசியா வராங்களா என்னன்னு தெரியாது. அப்படிலாம் பயப்படாதீங்க. யாரும் உங்கள்ட்ட இப்போ உங்க மேல அளப்பெரிய பாசமும் அன்பும் அரவணைப்பும் வச்சதுனாலதான் இந்த வரைக்கும் உயிர்நாடியாக நீங்க பேசுற குரலையும் மட்டும் கேட்டு ரசிச்சு விஜய் அஜித் ரசிகர் எல்லாம் மறந்துட்டு நீங்க பேசுற குரலும் நீங்க நடக்கிற நடையும் நீங்க பேசுற பேச்சு தான் எங்களுக்கு வந்து பெரிய நடிகனாவும் பெரிய ரோல் மாடலா நீங்க தான் எனக்கு இருந்தீங்க. கடைசியில நீங்க எங்களுக்கே வந்து ஒரு வாய்ப்புல கடைசி நீங்க பணம் கடைசியில ஒரு வாய்ப்புல நாங்க ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க துணையை நிக்கல. அந்த பிரச்சனை நீங்க துணையை நிக்க மாட்டேன்றீங்க. எவ்வளவு பேர்ல சொல்ற ஒரே வாய்ப்புல தம்பி சிவராமனுடைய வழக்கு இங்க போயிச்சு, அந்த பையன் செத்துட்டான், பாலியல் வன்படல, அவன் குற்றவாளி தான், அந்த குற்றவாளி யாரும் மறுக்கிறதுக்குல இறந்துட்டாங்க, அவன் குற்றவாளி ஒருத்த பாதி கடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 270 பேரை கூட்டு போய் விசாரணை பண்ணாங்க, செஞ்சாங்க. அவங்க காலையில கூட்டம் இரவு வருவாங்க செய்வாங்க. ஒரு நாளும் அது காவல்துறை அவன் கடமை செய்யறாங்க இல்லைன்னு சொல்ல, நீங்க ஒரு நாள்னாலும் இது இந்த பிரச்சனை என்ன இருக்கு, என்ன செஞ்சிருக்குங்க, தம்பி என்ன என்ன பண்ணிருக்கான், என்ன செஞ்சிருக்கான், இந்த பிரச்சனை எப்படி இருக்கான், இல்ல ஒரு 10 வழக்கறிஞர்கள் அனுப்பிச்சு விட்டு கிருஷ்ணகிரியில அனுப்பிச்சு விட்டு நீங்க 10 வழக்கு என்ன போயிட்டு அங்க பேசுங்க, ஐஜி கிட்டே எஸ்பி கிட்டே பேசுங்க, என்ன வழக்கா இருக்கு, என்ன செஞ்சிருக்கு. இந்த இந்த இஷ்யூ வச்சு கிருஷ்ணகிரி மாவட்ட கட்சி உடைக்கிறது நினைப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் ஏதோ ஒரு கட்சி உடைக்க நினைப்பாங்க. இதை போய் பேசுங்க, நீ ஒரு நாள் கூட சொல்லலாம். நீங்க நீ சொல்ல, நீங்க இந்த வேலை செஞ்சிருந்தீங்கன்னா இது கட்டாயம் வேற மாதிரி இருந்திருக்குமே. நீங்க இந்த வேலை செய்யல நம்ம, நான் கேட்க அந்த விஷயத்து தான் போன் பண்றோம் உங்களுக்கு. அது 15 இருந்தாலும் உங்களுக்கு தொடர்பு கொள்றோம். ஆனா நீங்க பேசுங்கண்ணா, ஏதோ குரல் கொடுங்கண்ணா, வாங்கண்ணா. இந்த பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு, ஒரு தம்பி திருமூர்த்தின்னு ஒரு தம்பி இருக்கான், நாங்களும் ஒரு தம்பி இருக்கோம், இது நிறைய தம்பிங்க இருக்காங்க, நிறைய அக்காங்க இருக்காங்க, இவங்க எல்லாம் கட்சியில இருக்கிறவங்க போய் பேசுறாங்கண்ணா. ஒரு வார்த்தை பேசி இந்த வழக்குகள் வந்து என்னன்னா, நாங்க ஒரு நாங்க நாம் தமிழ் சார்பா இந்த வழக்குக்கு நாங்க எல்லா உதவினாலும் செயலம் பண்றோம், நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீங்க வந்து பேசுங்கண்ணா அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நீங்க உங்களால நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு நீங்க பேச முடியல கூட, குறைஞ்சபட்சம் தம்பி நான் உனக்கு ஆறுதலா இருக்கிறேன், நீ இந்த செய்யுங்கடா பண்ணுங்க, அந்த வார்த்தை சொல்லியிருக்கணும். நீங்க அந்த வார்த்தை சொல்லல, அந்த வார்த்தைக்காக தான் எதிர்பார்த்தவங்கள, அந்த வார்த்தை கூட சொல்லாம தவிர்த்து விட்டீங்க, அப்படி செஞ்சுட்டுங்க. இதனாலதான் எங்களுக்கு விருப்பம் விரும்பி போச்சு. அப்ப இவனால உழைச்சவன் என்ன விட்டுருங்கண்ணே, இவங்களை பத்தி எல்லாமே தெரியும், 14 வருஷம் இருக்குன்னா. இன்னைக்கு நேத்து ஒண்ணு நேத்து திடீர்னு வந்து எனக்கு எல்லாம் மனசுல வந்து இவங்க பண்ற தவறெல்லாம் உதிச்சிடல, எனக்கு பல வருஷம் முன்னாடி உதிச்சிருச்சு. எவ்வளவு நிகழ்ச்சி குழந்தைங்க வந்து அவங்க தத்தளிச்சு இருந்திருக்கும், எவ்வளவு அடிபட்டு இருப்பான், கட்சிக்கு போனவன் வழி வழியில போனவன் அடிபட்டு இருப்பான், உதப்பட்டு இருப்பான், இது மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வு இருக்கு. ஒன்றுத்துல கூட இவன் வந்து நிக்கலன்னு, தம்பி விக்னேஷ் எல்லாம் என் பின்னாடியே வரான் காவிரி போராட்டத்துல, இறந்துட்டான் இப்ப தம்பி விக்னேஷ் இறந்துட்டான். அந்த அந்த தம்ம அந்த அம்மா அப்பாவும் இன்ன வரைக்கும் அவங்க வந்து அந்த 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 புள்ளி இறந்துட்டு கூட ஒரு வாரிசு இல்லாம போராடுறாங்க. அவங்க இது வரைக்கும் அண்ணன் மேலதான் புகார் வைக்கிறாங்க, தலைமை மேல புகார் வைக்கிறாங்க, வந்த பணத்தெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க செஞ்சுட்டாங்க, எந்த பணமும் கொடுக்கலன்றாங்க. இவங்களை கேட்ட நான் செக் போட்டு கொடுத்தா அதை போட்டு கொடுத்துன்றாங்க. அது அவங்க என்ன பண்ணிட்டவங்க, அவன் அவனுடைய உயிரிழப்பு நம்ம கட்சிக்கு பெரிய இழப்பா இல்லையா, நமக்காக தான் இழந்தான். அது 5 கோடி இல்ல 50 கோடி கூட ஆகட்டுமே, எவ்வளவு பண்ணிட்டுமே. நீ அவங்களுக்கான ஒரு வேலையை நீங்க செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல, அவங்களுக்கு அந்த பெத்தவங்களுக்கான ஒரு நீங்க பின்னாடி நின்றுக்கலாம், அவங்க எங்க போய் நிப்பாங்க, அவங்க அவங்களுக்கான ஆதரவு நீங்க தானே. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கண்ணே, அவன் நீங்க அந்த ஆதரவு தான் வேணும்ன்ற நாங்க உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து பணமோ காசோ பொருளோ இல்ல உங்ககிட்ட எதுவுமே நாங்க கேட்கல, விருப்பப்படல. நாங்க உங்ககிட்ட இருந்து எதுவுமே எங்களுக்கு வேணாம், நாங்க அதெல்லாம் விருப்பம்ல, நாங்க அதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைச்சி பண்றோம். அப்படிலாம் போயிட்டு நீங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்க நீங்க பேசுறீங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவல்துறைகளையோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிருபர்களையோ
இல்ல கிருஷ்ணபட்டா பொதுமக்கள் கிட்ட போயிட்டு யாருன்னா ஒருத்தர் இவங்க சொல்றாங்க பிரபார் என்ற ஒரு நாள் பிரபார் என்ற ஒரு நபர் போய் கட்சி பேரை வச்சு அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் காசு வாங்கி வச்சிருக்கான், இல்ல தவறான ஒரு வழக்குல போய் சிக்கிருக்கான் அப்படின்னு அந்த கட்சி வழக்குகளை தவறி ஒரு வழக்குல இவன் போய் தவறா போய் நின்றுக்கான ஒரு வழக்கு நீங்க காமிக்கலாம் பாக்கலாம். அப்படிலாம் கட்சி வச்சு நாங்க என்ன கட்சி நாங்க அடமான வைக்கலாம் ஒரு நாள் வைக்கல நாங்க அது மாதிரி எல்லாம் அப்படி வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நம்ம டாடா கம்பெனிக்கு எதிராக போராடணும், சுங்கச்சாவடிக்கு எதிராக போராடணும், இது மாதிரி சிப்காடுக்கு எதிராக போராடணும், சாலை போட சொல்லி போராடி இருக்கோம், எவ்வளவு எண்ணற்ற போராட்டம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் பைசு பிரச்சனைகள்லாம் வந்து நீங்க இல்லப்ப அந்த பிரச்சனை முடியும் சொல்லி காசு தரத்துக்கு வராம இருந்திருப்பாங்களா? நீங்க சொல்ற அதிமுக திமுக வந்து இந்த நாம் தமிழ் கட்சியில கடந்த தேர்தலில் 100,000 வாக்குகள் எடுத்தோம், நீங்க எங்களுக்கு எடுத்து பேசாதங்கப்பா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் சொல்லிட்டு வராம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு எப்படி நீ மேல்தட்டத்தை உங்களுக்கு அரசியல்வாதி பழக்கமா இருக்காங்க, எங்களுக்கு தான் இருக்காங்க, மாமச்சத்தப்ப தான் அங்கே இருக்கா அவன் வராம இருந்திருப்பாங்களா? ஆனா ஒரு சல்லி பைசா வாங்கின ஒருத்தன் கூட்டணி காமிங்க சொல்லும் பாக்கலாம், ஒரு சல்லி பைசா. அப்ப நாங்க உங்களுக்கான எல்லா உயிரை கொடுக்கறது நாங்க தயாரா தான் இருந்தோம், ஆனா நீங்க கடந்த 14 வருஷமா உங்களோட சுயநல அரசியல மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க, என் ரத்தத்துக்குள்ளேயே என்ன சண்டை கூட வைக்கிறீங்க, என் கூட இருக்கு நீங்க ராத்திரி முழுசும் என் கூட இரவு படுத்தினே இருக்கான், காலையில் பார்த்தா அவன் எதிரே நிக்கிறான், அந்த அளவுக்கு உங்களோட அரசியல் கேவலமானது. ஐயா பெரியார் சொன்ன மாதிரி அரசியல் ஒரு விபச்சாரன்றத இவர் உண்மையா நிரூபிச்சிட்டாரு இந்த இளைய தலைமுறைக்கு, அது உண்மை மாற்று கருத்து இல்லைன்னு. ரொம்ப ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறீங்க, உங்க தம்பிகள் பரிசீலிக்கட்டும், கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. நன்றி, ரொம்ப நன்றிங்க. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.